ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்தீஸ் ஃபோட்டோ பக்கெட். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிஐவே தாங்க பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ரொம்ப சிம்பிளாக இருக்க போது, செய்கிறது ஈஸியாக இருக்க போது, பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்த்துடலாம். அதுக்காக நான் முதல்ல ஒரு கேக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ரெகுலராக வர்ற கேக் பாக்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்குது. மெக்ரனெட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் கேக்கு என் ஹஸ்பண்ட்காக. ஸோ இந்த பாக்ஸை தான் போட்டு கொடுத்தாங்க. அது ஒரு கேக் ஷாப், அது ஃபுல்லாக கேக்குக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்டர்டியாக, ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த டப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தூக்கி போட வேணாம்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் நான். ஸோ நார்மல் கேக் பாக்ஸ்லாம் மேலே ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் தான் கொடுத்துருந்தாங்க. சைடில் தான் கேக்கை எடுத்து வெளியில் எடுத்தோம் நாங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே நம்ம மேலே இந்த ஜுவல்லரி பாக்ஸ்லாம் திறக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து செட் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மொத்தத்தையும் முதல்ல பிரிச்சுக்கிறேன் நான். ஃபுல்லாக பிரிச்சுட்டேன்னா தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ திரும்ப இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் பாக்ஸ் டைப்பில் ஒட்ட போகிறேன். இதுக்கு டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேங்க நான். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வர்றேன்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து இதை ஒட்ட போகிறோம். அதுக்காக நீங்கள் எந்த விதமான டபுள் சைட் டேப்னாலும் எடுத்துக்கலாம். எனக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால் இந்த டேப்பை வச்சு நான் ஒட்டியிருக்கேன். ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போவே உங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்கும் நான் சொல்ல வர விஷயம். ஸோ இது மாதிரி வச்சுட்டு அதை நல்லா டேப் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், அவ்வளோ ஈஸியாக வெளியில் வந்து விழுந்துடாமல் இருக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டிசைன் டாட் டாட்டா டாட் டாட்டா, அதுவே அழகாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நம்ம வேறு எதுவும் கலர் பேப்பர்லாம் ஒட்ட வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி இருக்குது. அதுவே நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கு மேலே நான் எதுவுமே ஒட்டவே இல்லை. இந்த பாக்ஸ்க்குள்ளே கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணலான்றதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க. கொஞ்சம் நாளாகவே சேர்த்து வச்சுருந்தேன் வீட்டில், தூக்கி போடாமல். ஸோ இந்த டப்பாவில் எது வந்து செட் ஆகுதோ, சைஸ் வாரியாக செட் ஆகுதுன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ சைடில் இருந்த இந்த ரெண்டு அட்டையுமே எடுத்து வச்சுருக்கேன், தேவைப்படும் நமக்கு பார்ட்டிஷனுக்காக. இவ்வளோ வேலை பார்க்காம ஈஸியாக நம்ம இந்த சைடில் மட்டும் ரெண்டு பக்கம் கட் பண்ணியிருக்கலாம் தாங்க, பட் என்னால் அது பண்ண முடியல. பிளேடு என்கிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் ஷார்ப்பான பிளேடும் இல்லை, இருந்திருந்தால் சைடில் மட்டும் வெட்டி ஈஸியாக வேலையை முடிச்சிருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டப்பாவையும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி சைஸ் பத்துதா இல்லையான்னு செக் பண்ணி ஒட்டி விட்டுறலான்னு அதுலேயும் டபுள் சைட் டேப் போட்டு தாங்க ஒட்டியிருக்கேன். இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக என் வீட்டுக்காரர் தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சைடில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அட்டை, அது வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷனுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ ஒட்டும் போது நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும், கலண்டு இப்படி விழுந்துடாமல் இருக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுவே பார்க்க நீட்டாக இருக்குது, நமக்கு வேண்டிய குட்டி குட்டி சாமான் வச்சுக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்லாம் எடுத்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே நம்ம காசு போட்டு வாங்கலை, எல்லாமே வீட்லேயே சும்மாவே யூஸ்லெஸ்ஸாக கிடந்துச்சு. குப்பையில் போடாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் இல்லைங்க. பார்க்குறவங்களுக்கு இது சிம்பிளாக தெரியலாம், பட் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் நம்ம போட்டு வச்சுக்கிறலாம். ஸோ மல்டிப்புள் யூஸு மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சைடில் இன்னொரு குட்டி பார்ட்டிஷன் மாதிரி அட்டையை சொருகி வச்சுருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கிடைக்கும். மிஸ் ஆகக்கூடிய பொருள் இல்லை வேறு எதுவும் ஆர்கனைசர் மாதிரி பைசா போட்டு வாங்காமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு போயிடலான்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க, இந்த கேபிள் வயரு அப்புறம் இந்த டப்பா எல்லாமே கொசு கொசன்னு இருக்குது. நீட்டாக வைக்கிறதுக்காக தான் இந்த ஆர்கனைசரே வாங்கியிருந்தேன், பட் அதுலேயுமே ஓவர்லோட் ஆன மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நிறைய போட்டு வச்சுருக்காங்க பிள்ளைங்கள்லாம் சேர்த்து. ஸோ இந்த இடத்த கொஞ்சம் கிளியர் ஆக்கிறதுக்காக வேணால் நான் இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த டப்பா ஒரு டப்பால் முடிஞ்சிடும். இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா, உள்ளுக்குள்ளே நம்ம என்ன வச்சாலும் அது வெளியில் அசிங்கமாக தெரியாது. ஏன்னா இதில் மூடியோடு இருக்கு இல்லையா, அதனால தான் அந்த மூடி வேணும்னு சொல்லி நான் வச்சுருக்கிறது. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். அப்படின்னா அடிக்கடி தேவை அப்படிங்கிறப்போ போய் போய் தேடி எடுக்க வேணாங்கிற மாதிரியான சாமான்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். பிள்ளைங்களோட வாட்சு, அதுக்கப்புறம் பொட்டு பேக்கெட்டு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கேங்க, கார்டு அதெல்லாம். ஸோ இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் எங்கேருந்தால் வரும்னே தெரியாது. பென்சிலு, சின்ன சின்ன பென்சிலு, எரேசரு, துண்டு துண்டாக இருக்க எரேசர், அது அது அங்கங்கே கிடக்குங்க. அதனால் எல்லாத்தையும் எப்போயெல்லாம் கிடைக்குதோ அப்போயெல்லாம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு அதை வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம தேட வேண்டாம், ஏன்னா இந்த பொருள்லாம் நம்ம தேடும்போது மட்டும் கிடைக்கவே கிடைக்காது, மற்ற எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ இதை வந்து டப்பாக்குள்ளே போட்டு இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ நீட்டாக வந்துட்டு
நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கார்டு, அந்த பர்ஸ்க்குள்ளே பைசா கார்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் நான். இந்த பொட்டு பேக்கெட்டு இதெல்லாமே வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதுக்காக தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது, நீங்கள் இன்னமும் நிறைய சம்மா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பர்பஸ்க்காக தான் தேவையாக இருந்துச்சு, நான் அதனால் போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்த கூட பாருங்கள், பிள்ளைங்களாம் உடச்சிட்டாங்க. கொஞ்சம் ஒரு வாரம் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது டோட்டலாக உடஞ்சி வந்துடும். ஸோ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, மேக்னெட் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோம்னா அது பாட்டுக்கு ஸ்டிப்பாக நிற்குங்க. அதுக்கடுத்து அந்த வெள்ளையாக அது வந்து பிஞ்சதெல்லாம் தெரியுது இல்லையா, அங்கே மட்டும் கலர் பேப்பர் மாதிரி எதாவது ஒட்டிக்கலான்னு பார்த்துருக்கேன். ஒட்டிட்டோம் அப்படின்னா இன்னமும் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க, அழகாக இருக்கும். ஸோ எஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.